சென்னை யானை கவுனியில் போலீஸ் என கூறி ஆந்திர நகை வியாபாரிகளிடம் 1.5 கோடி ரூபாயை பறித்து சென்ற கும்பல் அடையாளம் காணப்பட்டுள்ளது. யார் அந்த கேங் லீடர்? சென்னையில் நகை வியாபாரத்திற்கு பெயர் பெற்ற சவுகார்பேட்டைக்கு வெளி மாநிலத்தில் இருந்து நகை வாங்க வியாபாரிகள் வருவது உண்டு. அதிக அளவு பணத்துடன் வரும் அவர்களை குறிவைத்து அவ்வப்போது கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுகின்றன. கடந்த வெள்ளிக்கிழமை சவுகார்பேட்டை அருகே உள்ள யானை கவுனியில் ஆந்திராவைச் சேர்ந்த நகை வியாபாரி சுப்ராவ் மற்றும் அவரது மேலாளர் ரகுமான் ஆகியோரை ஒரு கும்பல் மடக்கியுள்ளது. நகை வாங்க கொண்டு வந்த 1.5 கோடி ரூபாய் பணத்தை அவர்கள் பறித்து சென்றனர். தங்களை போலீஸ் என கூறி மர்ம நபர்கள் சோதனை போடுவது போன்று நடித்து பணத்தை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். கணக்கில் காட்டப்படாத கருப்பு பணத்தை கொண்டு வந்திருப்பதாக மிரட்டிய கொள்ளையர்கள் தங்களை போலீஸ் என நம்ப வைக்க கையில் லத்தியுடன் வந்து கைவரிசை காட்டியதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். இது தொடர்பாக யானைக்கவுனி காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரில் 5 தனிப்படை அமைத்து போலீசார் விசாரணை நடைபெற்று வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கொள்ளை நடந்த இடத்தில் உள்ள CCTV காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்த போது அதில் ஈடுபட்டது பிரபல கொள்ளையன் இம்ரான் தலைமையிலான கும்பல் என்பது தெரிய வந்துள்ளது. அவன் மீது வேலூர், தஞ்சாவூர், விழுப்புரம், குடியாத்தம், தாம்பரம், கொடுங்கையூர், வியாசர்பாடி உள்ளிட்ட பல்வேறு காவல் நிலையங்களில் 17க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அது தொடர்பாக CBCID மற்றும் மாவட்ட மத்திய குற்றப்பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நகை வியாபாரிகளை குறிவைத்து கைவரிசை காட்டும் இம்ரான் போலீசாரையே கார் ஏற்றி கொல்ல முயன்றவன் ஆவான். கள்ளக்காதல் விவகாரத்தில் சென்னையில் இருந்து தப்பிச் சென்ற இம்ரான் அங்கு போலீசை மிரட்டும் செயல்களில் ஈடுபட்டான் என்பது புகார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலையொட்டி தலைவர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட போது வெடிகுண்டு, துப்பாக்கி, கத்தி உள்ளிட்ட ஆயுதங்களோடு இம்ரான் பிடிபட்டதாகவும் காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இம்ரான் தலைமையிலான கும்பல்தான் ஆந்திர நகை வியாபாரிகளிடம் போலீஸ் போன்று நடித்து 1.5 கோடி ரூபாய் பணத்தை பறித்து சென்றிருப்பது உறுதியாகியுள்ளது. ஹவாலா பணம் பரிமாற்றம், கணக்கில் காட்டப்படாத கருப்பு பணத்துடன் வரும் வியாபாரிகளை டார்கெட் வைத்தே இம்ரான் கும்பல் கைவரிசை காட்டுகிறது. அந்த பணத்தை வழிப்பறி செய்தாலோ கொள்ளையடித்தாலோ அது குறித்து காவல் நிலையத்தில் புகாரளிக்க மாட்டார்கள் என்ற எண்ணமே இதற்கு காரணம். இம்ரான் குறித்து தமிழகத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையத்திற்கும் சென்னை போலீசார் தகவல் அளித்துள்ளனர். வடக்கு இணை ஆணையர் ரம்யா பாரதி தலைமையில் 5 தனிப்படை போலீசார் கொள்ளை கும்பல் தலைவன் இம்ரான் மற்றும் கூட்டாளிகளை சுற்றி வளைத்து பிடிக்க தீவிரம் காட்டி வருகின்றனர். இம்ரான் பிடிபட்டால் வெளிமாநில வியாபாரிகளை குறிவைத்து இதுவரை அரங்கேறிய கொள்ளை சம்பவங்கள் குறித்து பரபரப்பான தகவல்கள் வெளியாக வாய்ப்பு உள்ளது. இம்ரான் சிக்குவாரா? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.